ஹலோ வணக்கம். நம்ம இப்ப வெப் சீரிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எஸ் ஜே சூர்யா சார் நடிச்ச வதந்தி, தி ஃபேபிள் ஆஃப் பெலோனி, இத பத்தி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஊர் எல்லாமும் இதேதான் பேச்சா இருக்கு. அந்த த்ரில்லர் வெப் சீரியல் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். வால் வாட்சர் பிலிம் சார்பில் புஷ்கர் காயத்ரி இவங்க தான் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இதனை இயக்கி இருக்காரு ஆண்ட்ரூ லூயிஸ். இந்த சீரீஸ் மூலமா நடிகை லைலா ஓடிடி தளத்துக்கு வந்திருக்காங்க. இவர்களோட நாசர், சுமிருதி வெங்கட், விவேக் பிரசன்னா, குமரன் தங்கராஜ் இவங்கெல்லாம் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காங்க. இது 8 எபிசோட் கொண்டது வதந்தி. இந்த வெப் சீரியல் இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே அமைஞ்சிருக்கு. ஒரு அழகான பெண், அவளோட மர்மங்கள் தான் வதந்தியா பரவி எப்படி பரவுது அப்படிங்கறது தான் இந்த வெப் சீரியல் ஃபுல்லாவே நம்மளுக்கு காமிச்சிருக்காங்க. இந்த கதைக்குள்ள நாசர் சார் அந்த மர்மத்தை பத்தி ஒரு கதையை எழுதுறாரு. நம்ம எஸ் ஜே சூர்யா சார் முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சிருக்காரு. ஒரு காவல்துறை அதிகாரியா நடிச்சிருக்காரு. அது நம்மளுக்கு த்ரில்லரா இருக்கு. காவல்துறை அதிகாரியா எஸ் ஜே சூர்யா சார் நடிக்கிறாரு. அவரு இந்த கதையோட மர்மத்தை உடைக்கிறதுக்கு படாத பாடுபடுறாரு. அதோட சேர்ந்து நம்மளையும் அந்த மர்மத்தை உடைக்கிறது எப்படி, உண்மையை தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு த்ரில்லா கொண்டுட்டு போறாங்க. ஒரு ஒரு எபிசோடையும் நீங்க தவறாம பாருங்க. அவரு வசனங்கள் இசையோட கலந்து வர்றது புதுமையா நம்மளுக்கு இருக்கு. வளரும் கலைஞர்களுக்கு இது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கு. இந்த படம் ஒளிப்பதிவு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அருமையான ஒளிப்பதிவுன்னு தான் சொல்லணும். அனைத்துமே பசுமை நிறைந்த காட்சிகளா இருக்கு. ஒளிப்பதிவாளருக்கு ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கணும். எடிட்டிங் அடுத்ததான் சொல்றது, நம்ம எடிட்டிங் தான். எடிட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த படத்தை ஓடிடி தளத்துல வருது. வெப் சீரிஸ் 8 தொடரை கொண்டது. ஒரு ஒரு தொடருமே ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததா இருக்குது. ஒரு மர்மமான ஒரு பெண்ணை பத்திய கதை தான். ஒரு பெண் மர்மமான முறையில இருக்கும் பொழுது அவங்கள பத்தி எப்படி வதந்தி பரவுது இப்படிங்கறதா கடைசியில உண்மை என்னன்னு தெரிய போது நம்மளுக்கு ஆச்சரியமா இருக்குது. அதனால ஒரு ஒரு எபிசோடையும் தொடர்ந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட் பாத்திரலாம், அப்புறம் 4th விட்டுடலாம், 5th பாக்கலாம், கடைசியில 8th எபிசோட் பார்த்து முடிச்சிடலாம் கதையை அப்படின்னு நினைக்காதீங்க. ஒரு ஒரு எபிசோட்லயும் த்ரில் இருக்கு, ஒரு ஒரு எபிசோட்லயும் சுவாரஸ்யம் இருக்கு. அதே மாதிரி நம்ம எஸ்எஸ்ஆர் சூர்யா அவரோட நடிப்பையும் பாருங்க. இசையோட கலந்து வருது, அது எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும். கண்டிப்பா இந்த 8 தொடரையும் மறக்காம பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும்.